எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த அருமையான நிகழ்ச்சியை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த நம்முடைய கந்தர்வகான சபையினுடைய முன்னாள் செயலாளர் மிருதங்க வித்வான் ராஜசேகர் அவர்களுக்கு முதல்ல நம்முடைய நன்றியை காணிக்கையாக்குகின்றோம். இன்றைக்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நாலு வித்வான்களுமே ப்ரொஃபஷ்னல்ஸ். ப்ரொஃபஷ்னல்ஸ்னால் நான் மியூசிக்கை பற்றி சொல்லலை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டில் தனித்துவம் பெற்று விளங்கக்கூடியவர்கள். ப்ரொஃபஸர் வெங்கடேஸ்வரன் வந்து மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஸராக இருக்கார் மலேசியாவில். அடுத்ததாக இருக்கக்கூடிய நம்முடைய கல்யாணி சங்கர் அவர்கள் கிரில்லேஸ் பேங்கில் பணிபுரிந்து இப்பொழுது சங்கீதத்துக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டு வயலின் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் ஏஆர் ஸ்ரீனிவாசன் இஸ் எ பிஹெச்டி இன் பயோ கெமிஸ்ட்ரி அண்ட் இஸ் எ ப்ரொஃபஸர் இன் மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் பாண்டிச்சேரி. சகலகலா வல்லவர் அஸ்வின் இன்ஜினியர். அதாவது நமக்கு ஆர்வம்னு ஒன்று இருந்ததுன்னா எல்லாமே சாத்தியம் அப்படிங்கிறதுக்கு இந்த நாலு பேரும் நமக்கு உதாரணம். வயசு முக்கியம் இல்லை, நம்ம எங்கே இருக்கிறோங்கிறத பற்றி பிரச்சனை. மலேசியாவில் இருக்கிறவர் வந்து இந்த அளவுக்கு சங்கீதம் பாடுகிறார்னு சொல்கிறா எந்த அளவுக்கு அந்த உத்வேகம் அவருக்கு இருக்குது. நம்ம ஒன்று சாதிக்கணுங்கக்கூடிய அவருடைய தனி கல்வித்துறையில் சாதித்தாலும் கூட சங்கீதத்துறையில் சாதிக்கணுங்கக்கூடிய அந்த ஆர்வம், அந்த வெறின்னு சொல்லுவேன், பேஷன்னு சொன்னால் அந்த அளவுக்கு அந்த பேஷன், அதே பேஷன் நம்முடைய டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்களிடமும் இருக்கிறது, வளர்ந்து வரக்கூடிய நம்முடைய அம்பத்தூர் அஸ்வின் அவர்களிடமும் இருக்கிறது. இதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய பேங்க் வேலையை விட்டு விட்டு இந்த அம்மா வந்திருக்கிறான்னு சொன்னால் எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக இருக்காங்கிறது பார்க்கணும். அவர்களுடைய குருவெல்லாம் சொன்னால் சாதாரண இதுலேருந்து வரல, நம்முடைய சங்கீத கலாநிதி ராமநாதன் அவர்கள், சங்கீத கலாநிதி ஆலத்தூர் ஸ்ரீனிவாசன் அவர்களிடம்லாம் அவர் பயின்று இருக்கிறார்கள். அப்படின்னா எவ்வளோ பெரிய பாக்கியம். அதே மாதிரி இவர்கள் விவி சுப்பிரமணியம் அவர்களுடைய மாணவி, மியூசிக் அகாடமியில் பரிசு வாங்கியிருக்கிறார்கள். சண்முகானந்தா சபா பாம்பேயில் அவர்கள் பரிசு வாங்கியிருக்கிறார்கள். கிருஷ்ணகான சபாவில் பரிசு வாங்கியிருக்கிறார்கள். இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் அதில் பரிசு வாங்கியிருக்கிறார்கள். பரிசுகள் முக்கியம் இல்லை, பர்ஃபார்மன்ஸு முக்கியம். பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் பரிசு தானாக வரும். பரிசு கொடுக்கலையேங்கிறத பற்றி கவலையே பட வேண்டாம். இவருக்கு ஏன் கொடுக்கல ஏன் கொடுக்கலன்னு மொத்தமாக பேசணும், அதுதான் பரிசு. வரது பரிசு இல்லை, ஏன் இவருக்கு இன்னும் கொடுக்கல, இவருக்கு ஏன் இன்னும் கொடுக்கலன்னு மொத்தமாக பேசுகிறாள்னாக்க அவர் வந்து பிராபல்யம் ஆகிட்டுருக்காருன்னு அர்த்தம். ஜனங்களுடைய மத்தியில் அவர்களுடைய மனதில் இடத்தை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்ன ஒரு டெடிக்கேஷன். அவர் வந்து வரமும் இந்தோளம் ரெண்டுத்துலேயும் வாசி மாற்றி மாற்றி அவர் ராகத்தை பாட்டினார். அவர் தனியாக ஒருத்தனை வரபோது கஞ்சிரா அப்புறம் மோர்சிங்னு ரெண்டு மாற்றி மாற்றி அவர் இவருக்கு ஈடு கொடுக்குற மாதிரி அவர் வந்து ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். சூப்பர் நம்ம அஸ்வின் என்ன, அதாவது மெருகு ஏறிண்டே இருக்கு நாளுக்கு நாள். இன்னும் வர வர பயிற்சின்னு ஒன்று இருந்ததானால் ப்ராக்டிஸ்னு ஒன்று இருக்கிற போது நிச்சயமாக நம்முடைய செயல்கள் எல்லாமே பரிமளிக்கும் என்பதற்கு நம்முடைய அஸ்வின் ஒரு உதாரணம். இளைஞர்களுக்கு அஸ்வின் ஒரு உதாரணம். ஆக இந்த நேரத்தில் வந்திருக்கக்கூடியவர்களை கௌரவிக்கும் விதமாக நம்முடைய சபையினுடைய ஆயுள் உறுப்பினர் திரு குருமூர்த்தி அவர்களை ப்ரொஃபஸர் வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹரிப்ரியா இசைக்கலைஞர், அம்பத்தூர் இசைக்கலைஞர் ஹரிப்ரியா அவர்களை கல்யாணி சங்கர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ப்ரொஃபஸர் பாலசுப்ரமணியம் அவர்களை அஸ்வினுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சபையின் மூத்த அங்கத்தினர் திரு ரங்கசாமி அவர்களை டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர் ஒரு மிருதங்க வித்வான், ரிட்டையர்டு கவர்மெண்ட் அபிஷியல் இருந்தாலும் ரங்கசாமி 80+ அவர்
ரேடியோல பாட்டு போட்டுட்டு அவர் மிருதங்க வாசிச்சிட்டு இருப்பார் பக்கத்துல. கொஞ்சம் அதுலயும் கீழ் கந்தாரம் எல்லாம் போறதா இருந்தா ரொம்ப கஷ்டம். அதனால இன்னைக்கு கச்சேரியில எனக்கு கவனம் வர்றது எம்டி ராமநாதன் தான். பக்க வாத்தியங்கள்லாம் ரொம்ப நல்லா வாய்ச்சாங்க. அவர் மேலும் மேலும் வளர இறைவனை வாழ்த்தி வேண்டி விடைபெறுகிறேன். இன்னும் அடுத்தது ஒரு 15 நிமிடங்கள் கச்சேரி, அதை தொடர்ந்து அடுத்த மாதம். எல்லாருக்கும் நமஸ்காரம். அடுத்த மாதம் வந்து 19 அக்டோபர் கச்சேரி வந்து வெங்கடேஸ்வரன் விஜய் சிவானுடைய டிசபிள். அடுத்த மாதம் எல்லாமே இளமை பட்டாளங்கள், அஸ்வின் ராம்சாமி மிருதங்கம், ஸ்ரத்தா வயலின், கன்னியாகுமரி அம்மாவுடைய டிசபிள், ரம்யா கடம். அடுத்த மாதம் எல்லாம் நடக்கிறது. அடுத்தது உங்களுக்கு எல்லாருக்கும் திருப்பி ரிமைண்ட் பண்ணுறேன், இன்னும் 155 நாட்கள் தான் உள்ளது சில்வர் ஜூப்ளி கொண்டாடுறதுக்கு. ஸோ அதற்கான ஆயுதங்கள் நாங்கள் நடத்தின்ருக்கோம். எல்லாத்துக்குமே தெரியும் என்ன எது நான் ஆச்சரம் போடுறேன்ட்டு. ஸோ அதுக்கான கொஞ்சம் பிற்பாடாக இருக்கும். தேங்க்யூ. அண்ணாதர்மா இருக்கும், என்னுடைய அன்பு தயா இருக்கும், அவள்லாம் இல்லாட்டி இது ஒன்றுமே நடக்காது. எல்லாம் அவளை போய் சேர வேண்டியது. Thank you.
Thank you.